எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுறேன். நீங்க நம்ம வாரத்தில் முதல் நாள் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எல்லாருமே நார்மலா ஒரு மனிதன் பிறந்தாலே வச்சுங்களேன், கிரஸ் பல்லுலகிற பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மீதும் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மீதும் கோபம் கொள்றது வழக்கம் தான். இதை தான் நம்ம வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிடறோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் மீது முகம் கொண்டுட்டு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்பயே வந்து கிரஸோட தொலைங்களும் அதிகமாயிருச்சு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாடே வந்து ஒரு பெண்மணி மீது வந்து கிரஸ்ஸா வச்சிருந்தாங்க, முகம் எகிப்து நாட்டுல வந்து ஆட்சி செஞ்ச ஒரு குயின்னு சொல்லலாம். அதாவது எகிப்திலேயே வந்து ஏழு கிளியோபட்ரா இருந்திருக்காங்க. அந்த ஏழாவதா பார்க்க போற கிளியோபட்ரா தான் நம்ம பார்க்க போற கிளியோபட்ரா. இந்த கிளியோபட்ரா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கிமு 69 ஆண்டு பிறந்திருக்காங்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது எகிப்துல வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்க தன்னோட 12 தலைமை அப்படின்ற ஒரு அரசருக்கு வந்து மகளா பிறக்கிறாங்க. மகளா பிறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அரசு குடும்பத்துல பிறந்ததுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம் அதிகமா பண்றாங்க அப்படிதான் சொல்லணும். அதை பார்த்தீங்கன்னா, தன்னோட அழகுக்காகவே வந்து தன்னோட நாட்டில் இருக்க பணத்தில் வந்து 60% தன்னோட அழகுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீ சண்டை தெரு சண்டைலாம் அதிகமாக வந்து நம்ம தண்ணி தான் வந்து பண்ணி வைக்கணும்னு சொல்லணும். அது மாதிரிலாம் நம்ம அப்பா அம்மாலாம் வந்து தண்ணி வந்து சண்டை பண்ணி பிடிச்சிட்டு வந்து எப்படியோ நம்ம குளிப்போம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா, தண்ணியெலாம் ஒரு மேட்ரிக் கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து பாலில் குளிச்சாதான் வந்து அதிக பெண்கள்லாம் வந்து அழகாக இருப்பாங்க, பல பலன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத பாலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பணம் வந்து அதில் செலவு பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரி டெய்லியும் வந்து ரோஸும் கழுத பாலை வச்சு வந்து குளிச்சுட்டு இருந்த கிளியோபட்ரா வந்து ரொம்ப ஆடம்பரமாக வளர்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தனக்கு அதாவது வாசனை திரவத்துக்காகவே வந்து ஒரு சென்ட் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு உண்மையாகவே இருக்கு. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, தன்னோட தந்தை வந்து ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருந்த கிளியோபட்ராவுக்கு அப்போ தான் ஒரு சோதனை காலம். அதாவது பார்த்தீங்கன்னா, 12 தலைமை வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரப்ப அவருக்கு தெரிஞ்சுக்கிது. அவங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து சேர்ந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ராவும் தன்னோட தந்தையை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க எகிப்தை. இந்த மாதிரி எகிப்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறப்ப தன்னோட தந்தை இருந்த வாட்டி கிளியோபட்ரா தனியாக இருக்காங்க. அப்போ தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, தன்னோட ஆட்சி தக்க வச்சிங்கன்னா தன்னோட ரத்த சொந்தத்தையும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தன்னோட தம்பியை சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது 13 தலைமை. என்னப்பா சொல்கிற, தம்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு? ஆமாம், அந்த எகிப்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வழக்கமாக வந்துட்டு தன்னோட ஆட்சி காலத்தை தக்க வச்சிங்கன்னா தன்னோட சொந்தங்கள் ரத்த சொந்தத்தையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னோட தம்பி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 தலைமைக்கு வந்து வயசு வந்து 10, கிளியோபட்ராக்கு வந்து 18. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து சின்ன பையனாக தானே இருக்கான். அவங்க கூட சொந்தக்காரங்க வந்து கிளியோபட்ரா பிடிக்காம வந்து தூண்டி விட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளியோபட்ரா ஆப்பனண்ட்டாக வந்து தன்னோட தம்பியை மாற்றிட்டாங்க. சரி, அவரோட கணவரை இந்த மாதிரி மாற்றினதுக்கு கிளியோபட்ராவுக்கு எப்படியே தெரியுது நம்ம தன் நாட்டை விட்டு துரத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசரை ஜூலியஸ் சீசரை நாடுறாங்க. ஜூலியஸ் சீசர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யூடியூப் ப்ரொடக்ட்ஸ் கதையில் எல்லாமே பார்த்துருப்போம். நீமா புட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உயிர் பிரிவார் நம்ம ஜூலியஸ் சீசர். இந்த கதையில் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சீசர் வந்து உயிரோடு தான் இருக்காரு. இந்த மாதிரி கிளியோபட்ரா அந்த மாதிரி என்னோட கணவர் இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு தம்பியை கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து சொந்தக்காரங்களாம் சேர்ந்து எதுக்குறாங்க நாட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்னு சொன்னேன். சீசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எகிப்து நாட்டை வந்து நோக்கி படையெடுத்து வராரு. கிளியோபட்ரா தோற இவங்களாம் வந்து தோற்கடிக்கிறாரு. கிளியோபட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அரசனைக்கு ஏறுறாங்க. அப்போ வந்து சீசர் வந்து ஏதாவது கிளியோபட்ரா மேலே ஒரு காதல் கொண்டு ஒரு திருமணம் நடக்குது. அப்போ வந்து சிசரியன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்குது. ஏ சிசரியன் பேர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீசரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறுவை சிகிச்சை மூலிமா வந்து எப்படியும் வந்து குழந்தைய எடுத்துடுறாரு. அப்போ தான் வந்து ஒரு டாக்டராகவே செயல்படுறாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தன்னோட ரோம் நகரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசர் அங்கே போகிறப்ப தான் புரூட்டஸால வந்து குத்தி கொலை செஞ்சப்படுறாரு. மக்களும் புரூட்டஸும் வந்து கொலை செஞ்சிடுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அரசவையில் கொண்டுடுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புரூட்டஸ் குத்துறப்ப தான் நீமா புரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நம்ம சீசர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நண்பர் நெருங்கிய நண்பரான அந்த நாட்டோட தளபதியான ரோம் நகரோட தளபதியான மார்க் ஆண்டனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மக்கள்லாம் வச்சு சீசர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசனை ஏறிடுவார். அவர் அந்த ரோம் நகருக்கு வந்து தலைவனாகிடுவார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கப்ப ஆண்டனி வந்து கிளியோபட்ராவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறப்ப அவங்க அதாவது கிளியோபட்ரா மேலே வந்து ஆண்டனியும் வந்து அதாவது காதல் முகம் கொண்டு மறுபடியும் வந்து கிளியோபட்ரா வந்து காதலிச்சு இரண்டு குழந்தைங்க அது ட்வின்ஸ் குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் இது மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மனைவியோட குழந்தை இருக்கும். சரி, மூணாவது மனைவியோட குழந்தை இருக்கும். அவர் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரோவின். ஆக்ட்ரோவின் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனியை வந்து பொறுப்பு வரப்ப ரோம் நகருக்கு வந்து இன்னொரு பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரோவின் தான் வந்து தலைவராக இருப்பார். இந்த ஆக்ட்ரோவினும் வந்து
பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரோனி வந்து இந்த மாதிரி ஆண்டனி பண்ணுறது பிடிக்காம ஆக்ட்ரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி மேலே வந்து படையெடுத்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தாங்க. இவர் வந்து சண்டைக்கு போவார். சண்டைக்கு போன வாடி பார்த்தீங்கன்னா வந்து இவர் காதல் என்ன பண்ணுறாங்கன்னா மறைமுகமாக இது மாதிரி வந்து கிளியோபாட்ரா வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஏற்படுத்துவது மூலமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மன உளைச்சல் அடைஞ்சு அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட காதலியே பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோடாரியால் நெஞ்சு பிளந்து இறந்து போயிடுவார். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் தாளமி இருக்கார்ல, அதாவது சரி 14ஆம் தாளமி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மறுபடி கிளியோபாட்ரா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் இறந்து போயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க காலகட்டத்தில் சில தன்னோட அதிகமாக காதலிச்ச காதலனே உயிரிழந்துட்டார், நம்ம இதுக்கு உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக விஷமுடைய கிங் கூப்பரா ராஜராங்கத்தோட விஷத்தை வந்து கடிக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அணுமணமாக செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் சொல்லுதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்தாங்கல்ல, சரி எப்படி இவங்க வந்து நார்மலாக எகிப்தில் பிறந்த வம்சம் வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேக்கன்னு சொல்லுவாங்க, கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து வந்தவங்க தான். இவங்க எப்படி வந்து எகிப்துக்கு வந்து அரசவை குடும்பத்தை சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடவுள் வரத்தால் வந்து அரசவை குடும்பத்தில் சேர்ந்தாங்க அப்படின்னு வந்து வரலாறுகள் சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்துட்டு இருக்கப்ப அந்த எகிப்து நாட்டுக்கு கிளியோபாட்ரா வந்த வட்டினே வந்து எகிப்து வந்து தாய்மொழியாக அறிவிச்சாங்க நம்ம கிளியோபாட்ரா. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது நார்மலாக எல்லாருமே அழகு அப்படின்னு சொல்லலை, ஒயிட்டுக்கு போயிடும் ஒயிட் கலர் போயிடும், ஆனால் வந்து பேரழகியார் அந்த கிளியோபாட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சொல்லப்படுற ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க காலகட்டத்தில் ஒரு வீர பெண்மணி அதாவது தன்னோட ஆட்சியையும் தன்னோட மக்களையும் காப்பாற்றுறதுக்காக தன்னோட அதாவது தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் வந்து கஷ்டப்பட்டு தன்னோட மக்களுக்காக உழைச்சே கிளியோபாட்ரா வந்து எல்லோரும் பாராட்டக்கூடியது ஒரு விஷயம்தான் சொல்லணும். இன்னொருடையும் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு உடைய தான் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளை லைக் பண்ணுங்கள், மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு நிமிஷம் நம்ம கமெண்ட் ஸ்ப்ரே பண்ணுங்கள். தம்பி இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள்.